கண்ணியமிக்கவர்களே, பரிசுத்தமான மாதத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இந்த மாதங்களுடைய பரக்கத்தை கொண்டு நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து நம் தேவைகளை நிவர்த்தி செய்தருள்வானாக. நம்மிலிருந்து நம்முடைய பிரதிநிதிகளாக திரு மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிற ஹாஜிமார்களுடைய ஹஜ்ஜுகளை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. அவருடைய துவாக்களில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்தருள்வானாக. கண்ணியமிக்கவர்களே, மனிதர்களில் அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி மனிதர்களிலிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விபாகம் தான் நபிமார்கள் என்று சொல்லுகிற விபாகம். அவர்களும் மனிதர்கள் தான், நம்மோடு தான் வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையிலும் கஷ்டங்களும் சங்கடங்களும் அவர்கள் அனுபவித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அயுன்னாசி அஷத்துல் பலா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சஹாபாக்கள் கேட்டபொழுது, யா ரசூலுல்லாஹ், அதிகமான சங்கடங்களையும் அதிகமான சோதனைகளையும் சந்தித்த மனிதர்கள் யார் என்று கேட்டபொழுது, உமுல் அம்பியா, அவர்கள் நபிமார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார். நபிமார்கள் அனுபவித்ததை போன்று சங்கடங்களும் சோதனைகளும் உலகத்தில் வேற எந்த மனிதனும் அனுபவிக்க முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். ஆனால் தங்களுக்கு வந்த சோதனைகளை எல்லாம், தங்களுக்கு வந்த சங்கடங்களை எல்லாம், அதை சங்கடமாகவோ சோதனையாகவோ காணாமல் அது அல்லாஹ்விடத்தில் தங்கள் நெருங்கிக் கொள்வதற்குண்டான பாலமாக கருதி அதை அணுகி அதில் வெற்றி பெற்று மிகப்பெரிய அந்தஸ்தை அடைந்தவர்கள் தான் நபிமார்கள். அதனால்தான் அவர்கள் மாதிரிகா புருஷர்கள், அதாவது பின்பற்றப்பட வேண்டியவர்கள், முன்மாதிரி மனிதர்கள் என்று சொல்லி நாம் அவர்களை சொல்லுவோம். எல்லா நபிமார்களுக்கும் கஷ்ட நஷ்டங்கள் வந்ததுண்டு, சோதனைகள் வந்ததுண்டு அவர்களின் வாழ்க்கையில். ஆனால் அந்த சோதனைகளை எல்லாம் சங்கடங்களாக காணாமல் அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்குண்டான பாலமாக கண்டார்கள் அவர்கள். அதனால் வெற்றி பெற்றார்கள். அந்த வரிசையில் ஹலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் நன்கு பிரத்யேகமாக ஞாபகம் கொள்ள வேண்டும். கடந்த வாரத்தில் நாம் சொன்னோம், அவர் பிறந்ததிலிருந்து அவர் சந்தித்த சோதனைகளை பற்றி சிறு சிறு எடுத்துக்காட்டுகளை. எல்லா நபிமார்களுக்கும் உண்டான சோதனைகள் தான். சமுதாயம் ஒற்றைப்படுத்துவது என்பதும், குத்தி காட்டுவது என்பதும், தொல்லை கொடுப்பது என்பதும், கொலை செய்ய முயற்சி செய்வது என்பதும் எல்லாம் எல்லா சமுதாயமும் அந்த நபிமார்களுக்கு செய்ததுதான். ஆனால் அது அனைத்திலும் ஒரு வெரைட்டியாக, ஒரு படி மேலையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனுபவித்தார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகும். எல்லாவற்றையும் விட எல்லா நபிமார்களும் சந்தித்த சோதனைகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்தார்கள். எந்த நபியும் சந்திக்காத பலாஉல் முபீன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். அது மகத்தான சோதனை, மிக தெளிவான சோதனை, வெக்குதமான சோதனை. எந்த நபியும் அனுபவிக்காத பயங்கரமான ஒரு சங்கடத்தை, ஒரு சோதனையை அம்மனிதர் அனுபவித்ததாக குர்ஆன் சொல்லுகிறது. அது என்ன? அது அவருடைய மகனை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட சோதனையாகும். 90 வயதில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மகன் கிடைத்தது. அதுவரைக்கும் சோதனையில் தான் இருந்தார்கள். எல்லா சோதனைகளையும் கடந்து கடந்து வந்தார்கள். எல்லா சங்கடங்களையும் அல்லாஹுவோடு தான் நெருங்குவதற்குண்டான பாலமாக கருதி சிரித்த வண்ணமாக, புன்னகைத்த வண்ணமாக எதிர்கொண்டு விஜயித்து வெற்றி பெற்றவர்களாக இருக்குகிற பொழுது அவருடைய மகனை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி அல்லாஹுவிடத்திலிருந்து கட்டளை வருகிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பலர்களுக்கும் குழந்தைகளை மரணிக்க செய்திருக்கிறான். பலர்களுடைய குழந்தைகளும் பல காலங்கள் கழித்து கிடைத்த குழந்தைகள் எல்லாம் உடனே சிறு வயதிலேயே மரணிக்க செய்திருக்கிறான். அது பெரிய சோதனை தான். அந்த சோதனையுடைய சமயத்தில் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், எல்லாம் அல்லாஹுக்கு சொந்தமானது, அவனே தந்தது, அவனே எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி சமாதானப்படும்படியாகத்தான் நாம் ஏவப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ பேர்கள் அந்த காரியத்தை அழகாக செய்து அல்லாஹுடத்தில் பெரிய அந்தஸ்தை படைத்திருக்கிறார்கள். அதில் நபிமார்களும் உண்டு, சஹாபாக்களும் உண்டு. ஆனால் அந்த வரலாறு எல்லாம் எப்படி வரும் என்று பார்த்தால், அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் எடுத்தான், வம்படியாக அல்லாஹ் எடுத்து விட்டான், பிறகுதான் அவர்களுக்கு செய்தி வருகிறது, உங்கள் குழந்தை மரணித்து விட்டது என்று சொல்லி. அந்த சமயத்தில் அல்லாஹுவை பழிக்காமல் பாடாமல் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், எல்லாம் அல்லாஹுக்கு சொந்தமானது, அல்லாஹ்விடத்தில் திரும்பி செல்வதற்கு தயாரானது, அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹுவை எடுத்தான் என்று சொல்லி சமாதானிப்பார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கதை அப்படி அல்ல. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் கொடுத்து விட்டு அல்லாஹ் நீயே என்னிடத்தில் திருப்பி அனுப்பி, நீயே உன் கையினால் அருவா முனை வைத்து அறுத்து அவன் உயிரை சேதப்படுத்தி அந்த உயிரை எனக்கு திருப்பி அனுப்பு என்ற ஒரு சோதனை இருக்குகிறதே, அதைத்தான் இன்னஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். இது மகத்தான மிக பிரம்மாண்டமான சோதனையாகும் என்று குர்ஆன் சொல்லுகிறது.
எல்லோர்களுக்கும் கிடைத்ததை போன்றல்ல. குழந்தை மரணித்து விட்ட செய்தி வரும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களுக்கு வந்திருக்கிறது. பல சமயங்களில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை சொல்லி அல்லாஹ்விடத்தில் பெரிய அந்தஸ்தை படைப்பார்கள். எந்த குமுறலும் இருக்காது. அல்லாஹ்விடத்தில் பழி 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 வார்த்தைகளை சொல்ல மாட்டார்கள். அதுவெல்லாம் ஒரு சோதனை. ஆனால் அதையெல்லாம் கடந்து நீங்களே அறுத்து அனுப்புங்கள் என்று சொன்ன செய்தி எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத சோதனையாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவின் மூலமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த செய்தியை கொடுக்கிறான். உனக்கு நான் தந்த மகனை நீ அறுத்து என்னிடத்தில் திருப்பி அவன் உயிரை அனுப்பிவிட வேண்டும் என்ற செய்தியை, அதை நிறைவேற்றுவதற்கு சற்றும் சிந்திக்காமல் தாமதிக்காமல் பலஸ்தீனிலிருந்து மக்காவிற்கு செய்யுதுனா ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் ஒட்டகையில் பயணிக்கிறார்கள். 7 வருடங்களுக்கு முன்னால் அல்லது 13 வருடங்களுக்கு முன்னால் பிறந்த குழந்தையையும் தன் மனைவி ஹாஜராவையும் மக்காவில் விட்டுவிட்டு திரும்பிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறகு போய் பார்க்கவில்லை என்பதுதான் சரித்திரம். திரும்பி 7 வருடங்கள் அல்லது 13 வருடங்கள் இரண்டு கூற்று இருக்குகிறது. அந்த மகனுக்கு தற்பொழுது வயது 7 அல்லது 13. அந்த வயதுடைய அந்த மகனிடத்தில் திரும்பி செல்லுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தந்தையை பார்த்த பொழுது மகனுக்கும் சந்தோஷம், நீண்ட நாள் கழித்து கணவனை பார்த்த பொழுது மனைவி ஹாஜராவுக்கும் சந்தோஷம் அலைஹிஸ்ஸலாம். வரவேற்றார்கள், அமர வைத்தார்கள், உணவு கொடுத்தார்கள், சந்தோஷத்தை பகிர்ந்தார்கள். எல்லாம் சாப்பிட்டு விட்டதற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹாஜரா மகனை ஒரு இடத்தில் கொண்டு போக வேண்டியது இருக்குகிறது, என்னோடு நீ மகனை அனுப்பி வைக்க வேண்டும். விஷயத்தை சொல்லவில்லை, சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் மகன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குளிப்பாட்டி நல்ல ஆடைகளை அணிந்து தகப்பனார் வெளியே கொண்டு போகிறார். முதல் முதலாக அவரோடு செல் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். போகிற வழியில் மினாவுக்கு தான் மக்காவிலிருந்து மினாவுக்கு நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். போகிற வழியில் ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனிடத்தில் கேட்டார்கள், யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அத்பஹு ஃபன்னுரு மாதா தரா. உன்னை அறுத்து பலியிடும்படியாக, உன்னை தந்த இரட்சகனிடத்திலேயே உன்னை திருப்பி அனுப்பி வைக்கும்படியாக அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளை வந்திருக்கிறது. அவ்விஷயத்தில் நீ என்ன சொல்லுகிறாய்? தஃப்ஸீர்களான தஃப்ஸீர்கள் எல்லாம் சொன்னது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை. அது லம் யக்ஸுதுல் முஷாவரா இப்னிஹி, தன் மகனோடு முஷாவரா செய்வதற்கு ஆலோசனை செய்வதற்கு கேட்கவில்லை இப்ராஹிம். மகனின் பக்குவம் எவ்வளவு இருக்குகிறது என்று டெஸ்ட் செய்வதற்கு தான் கேட்டாராம். ஆலோசனைக்கல்ல. சரி, ஆலோசனைக்கு கேட்டிருந்தால் முடியாது என்று மகன் சொல்லி இருந்தால் விட்டு வந்திருப்பாரா ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? அவர் அறுப்பதை முடிவு செய்து விட்டார். மகனின் பக்குவம் எப்படி இருக்கிறது, ஹாஜரா எப்படி வளர்த்திருக்கிறார் ஒன்று டெஸ்ட் செய்து பார்க்கலாமே என்று சொல்லிதான் கேட்டாராம் ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஃபன்லுரு மாதா தரா, உன் அபிப்பிராயம் என்ன? அவரே எதிர்பார்க்காத பதில் வந்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் இருந்து. யா பதி ஃபால் மா துமர், தகப்பனாரே உங்களுக்கு என்ன ஏவப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் நிவர்த்தி செய்வீர்கள், அதை செய்யுங்கள். கண்டிப்பாக பொறுமையாளிகளில் ஒருவனாக நான் உங்களிடத்தில் பெற்றுக் கொள்வேன் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து பதில் வந்த பொழுது எவ்வளவு சந்தோஷமாயிருக்கும் அந்த தகப்பனாருக்கு, எவ்வளவு சந்தோஷமாயிருக்கும். என் இரட்சகனின் பக்கம் நான் நெருங்குவதற்குண்டான ஒரு வழியில் என் மகன் தடசம் நிற்கவில்லை, என் மகன் தடையாக நிற்கவில்லை, என் குடும்பம் தடையாக நிற்கவில்லை. அதுதான் ஒரு குடும்பஸ்தனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷம். அல்லாஹுவோடு நெருங்குவதற்குண்டு தடையாக குடும்பம் நிற்காமல் இருந்தால் அதுதானே மிகப்பெரிய சந்தோஷம். அதை மிகப்பெரிய சந்தோஷமாக அல்லாஹுவிடத்திலிருந்து அருளாக எடுத்துக் கொண்டார்கள் ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மிகப்பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இதுவரைக்கும் மனித வரலாறில் நடக்காதது, இனி நடக்க போகாதது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கைகளில் இருந்து நடைபெற இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன் அடுக்க போகிறார். எவ்வளவு பெரிய அடுப்பம்! எந்த மனிதனும் அடுக்க முடியாத மகத்தான ஒரு அடுப்பத்தை, நெருக்கத்தை ஒரு மனிதன் பெறப்போகிறார். இபிலீசுக்கு சகிக்க முடியவில்லை. இபிலீசு வந்து சொன்னானாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில், நீ செய்வது தவறு, முட்டாள்தனம். ஒரு கனவின் மூலமாக உனக்கு வந்த செய்தியை, ஒரு கனவல்ல, நபிமார்களுக்கு வருகிற கனவு வஹிகளாகும். நபிமார்களுக்கு வருகிற கனவு வஹி, கனவு நுபுவத்தினுடைய 46 பகுதியில் ஒன்று என்று ஹதீஸுகளில் இருக்கிறது. பல நல்ல விஷயங்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கனவின் மூலமாகத்தான் நல்ல மனிதர்களுக்கு எடுத்து சொல்வான். அரசர்கள் காணுகிற, தலைவர்கள் காணுகிற கனவுகளில் விளக்கம் உண்டு. உலமாக்கள் காணுகிற கனவு
கனவுகளுக்கு விளக்கம் உண்டு. நபிமார்கள் காணுகிற கனவுகள் சத்தியங்கள், ஹக்கானவைகள், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகிற வகைகளாகும். அவைகள் சாதாரணமானதல்ல. அதனால் இபிலிஸை உதாசீனப்படுத்தினார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆட்டிவிட்டார்கள், உன் பேச்சு எடுக்க முடியாது. இபிலிஸ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் வந்தான். உன்னை அறுப்பதற்காக கொண்டு செல்லுகிறார் உன் தந்தை, உனக்கு தெரியாதா? அவர் என்னிடத்தில் அதை சொன்னதும் நான் பதில் சொன்னதும் நீ கேட்கவில்லையா? எனக்கு நன்றாக தெரியும், நான் அதற்குத்தான் செல்லுகிறேன் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடைசியாக ஹாஜராவை பிடித்து விடலாம் என்று சொல்லி இபிலிஸ் மக்காவிற்கு ஓடி வருகிறார். மினாவின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறார் தகப்பனாரும் மகனும். ஹாஜராவிடத்தில் ஓடி வந்த இபிலிஸ், உன் மகனை அறுப்பதற்காக இப்ராஹிம் கொண்டு சென்றிருக்கிறார். அதிர்ந்து போனார் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். என் மகனை அறுப்பதற்கா? என்ன பாவம் செய்தான் என் மகன்? பாவம் ஒன்றும் செய்யவில்லை. இப்ராஹிமுக்கு இறை கட்டளை வந்ததாம், அதன் பேரில் அறுக்க போகிறாராம் என்று சொன்னவுடன் ஹாஜரா அவனுடைய நிலை மாறியது. இறை கட்டளையை நிறைவேற்றுவது இப்ராஹிமுடைய கடமை, அதற்கு குறுக்கிட நிற்பது எனக்கு தகுதியானதல்ல. அவர் நிறைவேற்றுவார், அதை நீயும் தடுக்க கூடாது என்று சொல்லி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் விரட்டி விடுகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு செல்லும் பொழுது மினாவுடைய தாழ்வரத்திலே ஜம்ரத்துல் அகபா என்று சொல்லுகிற இடத்திலே மீண்டும் இரண்டாவதாக இபிலிஸ் வந்து நின்றான் என்று சொல்லுகிறது. கற்களை பெருக்கி எரிந்தார்கள் ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கடியமிக்கோர்களே, நாமும் நற்காரியங்கள் செய்யும் பொழுது, அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற நாடும் பொழுது, அல்லாஹ்விடத்தில் இபாதத்துகளை செய்யும் பொழுது நமக்கும் இப்படி குறுக்கிடுவான் இபிலிஸ். அது அவனுடைய தௌத்தியம், அவன் அதை செய்வான், செய்வது அவனுடைய கடமை. அவன் நிற்பான், அல்லாஹ்விடத்தில் இருந்து நம்மை நெருங்குவதை தடுப்பான். நம்மையும் அல்லாஹுவையும் தூரமாக்குவதுதான் அவனுடைய லட்சியமே அதுதான். நமக்கும் பல சமயங்களில் திருமண காரியங்களுக்காக, குமரி காரியங்களுக்காக, யத்தீம்களுடைய திருமணத்திற்காக, அது போன்ற பல விஷயங்களுக்காக நாம ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல இபிலிஸ் வந்து சொல்லுவான், 500 ரூபாய் கொடுத்தா போதும் இல்லையா என்று சொல்லி. அந்த சமயத்தில் நாம் அந்த அபிப்பிராயத்தை கட்டி தழுவோம் இல்லையா? அந்த அபிப்பிராயத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். அது இபிலிஸ்னுடைய அபிப்பிராயம். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கல்லால் அடித்தார்கள். கல்லால் அடித்ததை பற்றி தஃப்ஸீர்கள் சொல்லுகிறது, அவனுக்கு வலி ஏற்படுத்துவதற்காக வேண்டி அடிக்கல. இபிலிஸுக்கு கல்லால் அடிச்சா வலி ஏற்படுமா? பல ஹாஜிமார்களுக்கு அது தெரியாததுனால கல்லெறிகிறது பாரமா செருப்பு தூக்கியும் வீசுவாங்க பல ஹாஜிமார்கள். இபிலிஸுக்கு வலி ஏற்படுத்துவதற்காக வேண்டிய எரியலை, அப்படி எரிஞ்சிருந்தா கொஞ்சம் பெரிய சைஸ் கல்லாவது எடுத்திருக்கணும். மினாவில் நாம் எடுக்க வேண்டிய கல் பொடிக்கற்கள், பொடிக்கற்கள். அதையே அது எரிந்ததனுடைய நோக்கத்தை சப்சீர்கள் சொல்வார்கள், அது எரிந்தது இபிலிஸுக்கு வலிக்க வைப்பதற்காக வேண்டி அல்ல, மாறாக உன் கருத்தை என் குடும்பம் செருப்புக்கு கீழ் போட்டு நசுக்கி உனக்கு ஒரு நாய்க்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு கூட கிடைக்காமல் உன்னை கேவலப்படுத்தணும் இல்லையா? அதன் அடையாளம் தான் இது. இபிலிஸை கேவலப்படுத்துவதுதான் அல்லாஹுக்கு சந்தோஷம் தருகிற விஷயம். ஒரு முஃமின் செய்ய வேண்டியது அதுதான், இபிலிஸை கேவலப்படுத்த வேண்டும், இபிலிஸை நிசாரப்படுத்த வேண்டும். அவன் கருத்துக்களை செருப்பு கடியில் போட்டு மிதிப்பதை போன்று நாய்க்கு கொடுக்குகிற மதிப்பு கூட அவன் கருத்துகளுக்கு கொடுக்காமல் அவனை உதறி தள்ளுவதுதான் ஒரு முஸ்லிமனுடைய தௌத்தியம். கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழகாக அதை செய்கிறார். உனக்கு வலிக்க வைப்பதற்காக வேண்டிய அல்ல அந்த கல், அப்படி எரிந்திருந்தால் ஒரு உள்ளங்கை சைசாவது கல் இருந்திருக்க வேண்டுமே. பொடிக்கற்கள், 7 பொடிக்கற்களை இருப்பதிலேயே சின்ன சின்ன கல்லுகளாக எடுத்து ஜம்ரத்துல் அகபா என்ற அந்த இடத்தின் பக்கம் தூக்கி வீசும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனசுல, நீ கேவலப்பட்டு விட்டாய், நீ தோற்று விட்டாய், நான் ஜெயித்து விட்டேன், என் குடும்பம் ஜெயித்து விட்டது என்ற சந்தோஷம். மீண்டும் செல்லுகிறார்கள் அந்த அறுக்கப்படுகிற இடத்திற்கு. வருகிறது ஜம்ரத்துல் உஸ்தா என்ற இடத்தில் மீண்டும் இபிலிஸ் வந்து நின்றானான் தலை குனிந்து. மீண்டும் எரிந்தார்கள் ஜம்ரத்துல் ஊலாவின் இடத்திலையும் வந்து நின்றான். அப்படி 3 இடத்திலும் இபிலிஸ் நின்றதனுடைய ஞாபகார்த்தமாகத்தான் ஹாஜிமார்கள் எரிவார்கள். அது இபிலிஸை விரட்டி ஓடி செய்வதற்கோ அல்லது அவனை வலிக்க செய்வதற்கோ அல்ல. காலம் முழுவதும் இன்னைக்கு எப்படி உன்னை நாங்கள் கேவலப்படுத்தி எங்களுடைய பாவங்களை இந்த அரஃபாவில் நாங்கள் கரைத்து விட்டோமோ, அதுபோன்று வாழ்க்கை முழுக்க உன்னை கேவலப்படுத்தி உன் கருத்துக்களை தள்ளி உன்னை நாங்கள் கேவலப்படுத்துவோம் என்ற உறுதிமொழிதானது. அப்ப நம்மில் பலர்கள் கேட்பார்கள், அது எப்படி நாம் காணுவோம் இபிலிஸை? கண்டா கல் எடுத்து அடிக்கலாமே, நாம கண்டதில்லையே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணுக்கு முன்னால் தென்பட்டான் இபிலிஸ், அதனால கல் எடுத்து அடித்தார்கள், நாம் காண்பதில்லையே என்று கேட்டால், கட்டியமைப்பவர்களை நாம் காண்பதுண்டு.
நம்மிடத்தில் பல சமயங்களில் அவன் வருவதுண்டு. நல்ல காரியங்கள் செய்வதற்காக நாம் முன்வரும் பொழுது நம்மிடத்தில் வந்து வேண்டாம் என்ற ஒரு கருத்து வருகிறது இல்லையா நம் உள் மனதுகளில் இருந்து, அப்பொழுது உங்களுடைய நாலு புறங்களிலும் அவன் நிற்கிறான். அப்பொழுது நம்முடைய நாலு புறங்களிலும் அவன் நிற்கிறான். ஒரு மனிதனை பற்றி புறம் பேசுவதற்காக வேண்டி நாம் நாவெடுக்கும் பொழுது, அது அவன் இல்லாத சமயத்தில் அவனை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லி அடக்கும்போ, பேசு பேசு என்று சொல்லி நமக்கு உற்சாகத்தை ஊட்டுகிறான் இல்லையா. அந்த உற்சாகம் நமக்கு ஊட்டப்படும் பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் நாலு திசையிலும் அவன் நிற்கிறான். உடனே அவனை கல்லெடுத்து அடிக்க வேண்டும். கீழே கல்ல பெருக்கி அல்ல, அவன் கருத்தை நிசாரப்படுத்தி, அவன் கருத்தை கேவலப்படுத்தி அவனை அழுக வைக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுக்கு பிரியமானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விடத்தில் நெருங்கினார்கள். எப்படி தெரியுமா? படுக்க போறதுக்கு முன்னால் தன் சட்டையை, புது ஆடை, தாய் இப்பதான் குளித்து குளிப்பாண்டி சுத்தமான ஆடையை அணிவித்து அனுப்பியிருக்கிறாள் தாய். அந்த சட்டையை கழுட்ட சொன்னார்கள் தகப்பனரிடத்தில். போய் திரும்பி போகும்பொழுது என் தாயார் கேட்பார், எங்கே என்று அறுத்து பலியிட்டு விட்டேன், இதான் ஞாபகார்த்தமாக இந்த சட்டையை வைத்துக் கொள் என்று சொல்லி என் தாயிடத்தில் கொடுங்கள். அதில் ரத்த கரைப்பட்டால் ஒருவேளை என் தாய் அழுது விடுவாள். அவளும் பெண்கள் தானே, அழுது விடுவாள். அதனால் ரத்த கரைப்படாமல் இதை நான் கழுட்டு வைக்கவா என்று சொல்லி தகப்பனரிடத்தில் அனுமதி கேட்டு அதை கழுட்டு வைத்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் கைகாலுகளை கட்ட சொன்னார்கள், தன் கைகாலுகளை கட்ட சொன்னார்கள். ஒருவேளை வலியின் காரணமாக நான் பிடைத்து விட்டால், அந்த பிடைப்பை கண்டு ஒருவேளை உங்களுடைய உள்ளமாடி விட்டாலோ, நீங்கள் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அந்தஸ்தை அடையப் போகிறீர்கள். உங்கள் உள்ளமால் ஆடக்கூடாது தகப்பனாரே, என் கைகாலுகளை கட்டுங்கள், அந்த கத்தியை மூர்ச்சி செய்யுங்கள், இன்று விட்டு அருங்கள் என்று சொல்லி ஃபலம்மா அஸ்லமா, அவர்களுடைய மனசுல ஒரு 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 மில்லி நினப்பு கூட இல்லை கண்டியமிக்கோர்களே. கடைசி நேரத்தில் அல்லாஹ் வேண்டான் என்று சொல்லுவான் என்ற நினப்பு அவருடைய மனசில் இல்லவே இல்லை. எப்படியாவது அறுக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நெருங்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனை தான். இதயத்தை அறிபவன் அல்லாஹ், கண்களுடைய திருட்டுத்தனமும் இதயத்தில் ஒளித்து வைத்திருக்கிற, உள்ளுக்கு உள் ஒளித்து வைத்திருக்கிற சிறு மில்லி எண்ணம் கூட அல்லாஹ் அறிவான். அந்த ரப்பு சொன்னான் பலம்மா அசலமா, அவர்கள் இருவர்களும் உறுதி கொண்டார்கள். அறுப்பதற்கு இப்ராஹிமும் உறுதி கொண்டார், மரணிப்பதற்கு இஸ்மாயிலும் உறுதி கொண்டார்கள் அலைஹிமுஸ்ஸலாம். தெல்லும் அவர்களுடைய மனசுல கடைசி நேரத்தில் அல்லாஹ் வேண்டாம் என்று சொல்லுவாங்கிற எண்ணம் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அதனால்தான் அவர்கள் அவ்வளவு பெரிய அந்தஸ்தை அடைந்தார்கள். அதனால்தானே அவ்வளவு பெரிய அந்தஸ்தை அடைந்தார்கள். கடந்த வாரத்தில் நாம் சொன்னோம் இல்லையா, தீக்குண்டாரத்திற்குள் தூக்கி வீசப்படும் பொழுது கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தை என்ன? ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று சொன்னார்கள் இல்லையா. அந்த வார்த்தையின் விளக்கத்தை சொல்ல மறந்து விட்டேன். அந்த வார்த்தையின் விளக்கம் என்ன? அல்லாஹ் எனக்கு இன்னைக்கு போதுமானவன் என்று சொன்னால் அவன் என்னை காப்பாற்றுவான் என்றல்ல அதன் பொருள், அவன் என்னை காப்பாற்றுவான் என்றல்ல அதன் பொருள். நான் தற்பொழுது தீயில் வீசப்பட இருக்கிறேன், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்றால் அல்லாஹ் என்னை காப்பாற்றி விடுவான் என்ற எண்ணம் அல்ல அவர்களுக்கு. உலகமே உன்னை புறக்கணித்தாலும் நீ அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லு என்று சொன்னால் உன் பிரச்சனையில் இருந்து அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான் என்றல்ல பொருள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஹஸ்பி அல்லாஹ்னுடைய பொருள் என்ன தெரியுமா? முஃபஸ்ஸிர்கள் சொல்வார்கள், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அந்த தீயில் நான் விழுந்து மரணிக்க வேண்டும் என்றுதான் அவன் ஆசைப்படுகிறான் என்று சொன்னால் அதையும் நான் அங்கீகரிக்கிறேன், அதிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் அவன் ஆசைப்படுகிறான் என்று சொன்னால் அதையும் நான் அங்கீகரிக்கிறேன். ஒரு பிரச்சனை கண்ணுக்கு முன்னால் இருக்கும்பொழுது ஹஸ்பி அல்லாஹ் என்று நாம் சொல்ல வேண்டிய வார்த்தையினுடைய பொருளும் அப்படித்தான் இருக்க வேண்டும். இதன் மூலமாக அல்லாஹ் என்ன இந்த பிரச்சனையின் மூலமாக நாசப்படுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறானா என் விஷயத்தில் நடக்கட்டும், அது ஹஸ்பி அல்லாஹ், இல்லை என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறான் ஹஸ்பி அல்லாஹ். இரண்டிற்கும் அல்லாஹ் போதுமானவர் என்றுதான் அவருடைய இதயங்கள். அதனால் தானே அவ்வளவு பெரிய அந்தஸ்தை படைத்தார்கள். அறுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் கத்தியை வைத்து இழுத்து இழுத்து அறுத்தார்கள். ஃபலம்மா அஸ்லம وَتَلَّهُ لِلْجَبِينَ وَنَادَيْنَاهُ أَيَّا إِبْرَاهِيمَ قَدْ صَدَّقْتَ رُؤْيَا إِنَّا كَذَلِكَ نَجْزِي الْمُحْسِنِينَ இந்த குர்ஆன் சொல்லுகிறது. உடனே அழைப்பு வந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை கொண்டு வந்து நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் قَدْ صَدَّقْتَ رُؤْيَا, நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். அந்த அறுத்த சந்தர்ப்பம், ஏழு வானத்தில் இருக்கிற மலக்குமார்களும் அதிர்ந்து ஒரு நிமிடம் நின்றிருப்பார்கள் கண்ணியமிக்கவர்களே. ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய மனித குலத்தின் யசஸை தலை உயர்த்த செய்தான் அந்த மனிதன் கலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த மனிதனை படைக்க போகும்போது எங்களை விடவா பெரிய வணக்கத்தை உனக்கு புரிய
போகிறார்கள் இந்த மனிதர்கள் என்று சொல்லி விம்பளித்த மலக்குமார்கள் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து நின்று விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு பொழுதும் அந்த அமலை செய்ய முடியாதவர்களுக்கு மனைவி மக்களும் கிடையாது, குழந்தைகளும் கிடையாது. குழந்தையை பெற்றெடுத்த குழந்தையை தன் கையினால் அறுக்குகிற ஒரு அமல் ஒரு மணி ஒரு மலக்கினாலும் செய்ய முடியாது இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து மனித குலத்தின் யசஸையும் அபிமானத்தையும் அல்லாஹ்வுக்கு முன்னால் உயர்த்தி காட்டிய பொழுது முழு வானவர்களும் ஸ்தம்பித்து நின்றிருப்பார்கள் ஒரு நிமிடம். அதனாலதான் அல்லாஹ் சொன்னான், முழு மனித சமுதாயத்திற்கும் உன்னை தலைவனாக நான் நியமித்து விட்டேன் இப்ராஹிம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் அல்லாஹ் சொன்னான் இல்லையாக நியமிக்கிறவர்களே. அது மட்டுமா, அந்த ஒரு செயலை கியாமத்து நாள் வரை நிலைநிறுத்துவதற்கு இந்த சமுதாயத்தில் அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக ஆக்கினார். அதற்கு பின்னால் பல சமுதாயங்களும் வந்தது. அந்த சமுதாயங்களுக்கு ஒன்றும் அது கடமையாக ஆக்கப்பட்டிருக்காது. இந்த சமுதாயத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கடமையாக ஆக்கினார்கள். அடுத்த நாள் அந்த மூன்று நாட்களுக்கு அறுவை நடத்துவது என்பது என் தகப்பனார் இப்ராஹிமுடைய வழிமுறை. அது செய்வதற்கு சக்தி பெற்ற ஒரு மனிதன் அதை செய்யாமல் உதாசீனப்படுத்துகிறான் என்று சொன்னால் அவன் ஈது தொழுகைக்கு பள்ளிக்கு வர வேண்டாம், எங்கள் தொழுமிடத்திற்கு வர வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வர வேண்டாம் என்று சொன்னது நான் அல்ல. அப்படி ஒரு தடவை சொன்னப்போ அதற்கு தொழ வர வேண்டாம் சொல்லிட்டாரு என்று சொன்னாங்க, நான் அல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹனஃபி மதஹபினுடைய இமாம்கள் அத்துணை பேர்களும் ஏகோபித்து அங்கீகரித்த ஒரு ஹதீஸ் தான் அது. அந்த ஹதீஸை வைத்துத்தான் ஒரு மனிதனுக்கு ஜக்காத்து கொடுக்கிற அளவிற்கு உண்டான வசதி அன்றைய பகலில் இருந்தால் அவன் அறுப்பது நிர்பந்தம் கட்டாயம் என்று சொல்லி மதஹபினுடைய இமாம்கள் எழுதியது. இந்த கடினமான வார்த்தையை கொண்டுதான் எங்களுடைய தொழுமிடத்திற்கு அவன் வர வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோர்களுக்கும் அல்ல, மன் கான லஹு ஸஅத்துன் யாருக்கு அதை அறுத்து கொடுப்பதற்குண்டான வசதி இருக்குகிறதோ அவர்கள். யாரு வசதி? வசதி என்று சொன்னால் என்ன? ஜகாத்துனுடைய நிசாபு யாருடைய கைவசம் இருக்குகிறதோ. ஜகாத்துனுடைய நிசாபு 85 கிராம் தங்கமோ அல்லது 612 கிராம் வெள்ளியோ அல்லது 612 கிராம் வெள்ளியினுடைய பணமோ 35,000 அல்லது 40,000 ரூபாய் வரும். ஒரு வருடம் முழுக்க அவனிடத்தில் இருக்க வேண்டும் என்றில்லை, அன்றைய பகலில் அவனுடைய கடன்கள் கழித்து மேல்மிச்சமாக அவனுடைய கைவசமோ அல்லது அவனுடைய இருப்பு பணங்களாக பேங்க் அக்கௌண்ட்களிலோ இருந்திருந்தால் தயவு செய்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வழிமுறையை பின்பற்றுகிறனாம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று வாய் புகழ சொல்லுகிற வாய் நிறைய புகழுகிறனாம். அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு முன் வந்து விட வேண்டும். ஒவ்வொருவர்களின் மீதும் தனிப்பட்ட கடமையாக இருக்கிறது. ஒரு கணவனிடத்திலும் காசு இருக்குகிறது, மனைவியிடத்திலும் இருக்குகிறது, பெரிய மகனிடத்திலும் இருக்குகிறது, பெரிய மகளிடத்திலும் இருக்குகிறது, மருமகனிடத்திலும் இருக்குகிறது. 6 பேரும் 7 பேரும் ஒரே குடும்பத்தில் தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஆட்டி ஒரு ஆட்டுக்குட்டி அறுத்தா போதும் என்று நினைத்தால் அப்படி அல்ல. தனித்தனி நபர்களாக தனித்தனி நபர்களுக்கு கடமையாக ஆகுகிறது. கணவனுக்கு இருந்தால் கணவன் தனியாக இருக்க வேண்டும், மனைவிக்கு இருந்தால் மனைவி தனியாக இருக்க வேண்டும். மகன் பெயரில் சொத்து இருக்குகிறது என்று சொன்னால் அவன் தனியாக அறுக்கப்பட வேண்டும். தனித்தனியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஆடுகளை பிடித்தார்கள். ஒரு ஆடு அறுக்கும் பொழுது இறைவா இது எனக்காகவும் என் குடும்பத்தார்களுக்காகவும், குடும்பத்தார்கள்னா 9 மனைவிமார்கள் என் குழந்தைகள் எல்லாருக்கும் எல்லாத்துக்காக வேண்டும் என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுத்து அறுத்தார்களே என்று சொல்லி நியாயம் இங்கு சொல்ல வேண்டாம். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுத்தது நஃபிலன். அப்படி அறுக்கலாம், நிர்பந்தம் இல்லாவிட்டால். எனக்கு நிர்பந்தம் இல்லை என்று சொன்னால் யாரிடத்திலிருந்தாவது காசுகளை வாங்கி அல்லது நிசாபுடைய அளவுக்கு என்னிடத்தில் பணம் இல்லை, கொஞ்சம் பணம் தான் இருக்கு, எனக்கு நிர்பந்தம் இல்லை, அப்ப நான் என்ன செஞ்ச, ஒரு ஆசையின் பேரில் நானும் குருபானி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையின் பேரில் ஒரு பிராணியை ஒரு மிருகத்தை நான் வாங்கினேன் என்று சொன்னார். அதை நான் அறுக்கும் பொழுது இது என்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லோர்களுக்காக வேண்டி நன்மை கிடைப்பதற்காக, என் மரணித்து விட்ட மூதாதையர்கள் அனைவர்களுக்கும் நன்மை கிடைப்பதற்காக, முஸ்லிமான என்னுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு நன்மை கிடைப்பதற்காக, எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் அதை சேர்த்துக் கொள்ளலாம். ஒரு முறை மாட்டை அறுக்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, ஹாதா மின் உம்மத்தி மல்லம் யுலஹி மின்னா, குர்பானி கொடுப்பதற்கு வசதி பெறாத என் முழு சமுதாயத்திற்காக வேண்டி நான் இதை அறுக்கிறேன் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாட்டை அறுத்தார்கள். அது நஃபிலன், எத்தனை பேர் வேண்டாலும் சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால்
கடமை என்று வந்துவிட்டால் ஒவ்வொருவர்களும் தனித்தனியாக கொடுக்கப்பட வேண்டும் கண்ணியமிக்கவர்களே. இனி ஒரு மனிதர் ஒரு வீட்டிலேயே ஆறு ஏழு பேர் இருக்கிறாங்க, ஆறு ஏழு ஆடுகள் அறுக்குவது சிரமமாக இருந்தால் அதற்குத்தான் ஷரியத்து அதற்கு கூட்டு குருபானி என்ற பெயரில் பெரிய பிராணிகளாக இருந்தால் மாடுகளோ ஒட்டகங்களோ ஆயிருந்தால் அதில் ஏழு பேர் வரைக்கும் சேர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. ரெண்டு பேரும் சேரலாம், மூணு பேரும் சேரலாம், நாலு பேரும் சேரலாம், மேக்சிமம் அதிகபட்சமாக ஏழு பேர் வரைக்கும் சேரலாம் என்று சொல்லப்படுகிறது கண்ணியமிக்கவர்களே. அந்த விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறை இது மட்டுமல்ல, நாளை நம்முடைய சிராத்துல் முஸ்தகீமுடைய பாலத்தில் நமக்கு வெளிச்சமாக வரும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மீசானுடைய தலாசில் நமக்கு கனமாக வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம் அந்தஸ்துகள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்பானி விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குர்பானிகளை அங்கீகரித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த அங்கீகாரத்தை, அதுபோன்ற நெருக்கத்தை அல்லாஹ் நமக்கும் தந்தருள்வானாக. வாஹிர தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.